ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பார்ட்டி இருக்குது. எப்படி ரெடி ஆகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்றது இந்த பிளாகில் ஃபுல்லாக தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. எப்போவுமே என் ட்ரெஸ்ஸை வீட்டில் தாங்க நான் அயன் பண்ணி போடுவேன். இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன்னு ஃபாத்திமா கிட்ட சொன்னேன். அப்படியா, இந்த ட்ரெஸ்ஸாக போட போகிற போடு அயன் பண்ணமோ சுட்டுருவேன் அப்படி சொல்லிச்சு. அந்த பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம அயன் பண்ணால் கண்டிப்பாக பொசுக்கிடுவோம்னு சொல்லிட்டு வெளியே கொடுத்து அயன் பண்ணி தொங்க விட்டுருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை. இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ், அப்போ ஒரு டைம் போட்டேன். இப்போ தான் அதை போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிடுறோம், ஆனால் போடுறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. இன்னைக்கு எங்கே ரெடியாக போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தீபாவளி பார்ட்டி. என்னடா, தீபாவளிலாம் முடிஞ்சு பல மாசம் ஆச்சு, இப்பயே தீபாவளி பார்ட்டினா? ஆமா, இப்பதான் எங்களுக்கு தீபாவளி சாப்பாடு கொடுக்குறாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால வீட்டில் தீபாவளி கொண்டாடக்கூடாது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த டைம் வெளியே ஹோட்டலில் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் ரெடியாக எல்லாரும் கிளம்பி போறோம். தீபாவளி வீட்டில் கொண்டாடினாங்கன்னா இதே மாதிரி தான் பரபரப்பா, அவங்களுக்குலாம் முன்னாடி சேலை சட்டைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாகி கிளம்பிடுவோம். இந்த டைம் ஹோட்டலில் கொடுக்குறாங்கன்றனால அழகா ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி போறோம். சரி, எல்லாரும் போலாமா? முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது நெட் ஷால் போட்டு அப்படி போட்டேன். இப்போ நெட் ஷால் போட கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு, அதனால அதே கடையில் ஒரு ஷாலை வாங்கி பேர் பண்ணி போட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்போ லாஸ்ட்டு துவைச்சு அயன் பண்ணி வாங்கி வச்சிருப்போமோ அதே ட்ரெஸ்ஸை மட்டும் தான் திருப்பி திருப்பி போடுவாங்க. அது என்னவோ தெரியலப்பா. இந்த மாதிரி லாங்காக கொஞ்சம் கிராண்டாக போகிற ட்ரெஸ் எல்லாமே கராமால தான் வாங்குவேன். எப்பயாவது ஒன் டைம் அந்த சைடு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ரம்ஜான், பக்ரீத்துக்கு எல்லாத்துக்குமே அங்கே தான் ட்ரெஸ் வாங்குவேன் நான். இப்போ நிறைய பிம்பிள்ஸ் வருதுங்க. முன்னாடியெல்லாம் பிம்பிள்ஸ் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ கேமரா ஓப்பன் பண்ணவே மாட்டேன். இது நம்மளை விட்டு போகாது போல, எப்போ நம்ம கூடயே தான் இருக்கும் போல சொல்லிட்டு இப்போ அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லைன்னா பார்த்துக்கங்களேன். இந்த மாதிரி ஆக்னி ப்ராப்ளம் இருக்கவங்ககிட்டலாம் ஈஸியாக ஒரு ப்ராடக்ட்டை வித்துடலாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி என்னங்க மூஞ்சியில் ஆக்னியாக இருக்குது, இது ஃபுல்லாக நீங்கள் சோப் போடுங்க, இந்த சீரம் போடுங்க, இந்த க்ரீம் போடுங்கன்னு யாராவது நம்மக்கிட்ட லைட்டாக சொன்னால் போதும், நமக்கு ஃபேஸில் எப்படா இந்த பிம்பிள்ஸ் இல்லாமல் ஒரு மூஞ்சி இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்துருப்போமா? அப்படியே அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இனிமேல் அப்படிலாம் யாரை சொன்னாலும் நம்பாதீங்க. கரெக்டாக ஒரு டாக்டர்கிட்ட போங்க, இல்லை நம்ம ஸ்கின் டைப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் நம்மளாம் கற்றுக்கிட்டா தான் உண்டு. எந்த விதமான ப்ராடக்ட்டை மாற்றி யூஸ் பண்ணாலும் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஸோ அதை கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எதிர்கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கே வருதுன்னா பார்த்துக்கங்களேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டே டு டே போயிட்டுலாமா? சூப்பரா இருக்குமாங்க. அது மட்டும் முடியவே முடியாது. நானும் ஃபாத்திமா சமீனா எல்லாரும் போக போறோம். நீங்க போங்க, நான் வீட்டுக்கு போயிடுறோம். என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த டே டு டே போகாம? ப்ளீஸ் பார்த்தாலும் டே டு டே வா. டே டு டேக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கங்க. ப்ளீஸ்ங்க, இந்த டே டு டேக்கு போயிட்டு போலாம். சரியா, ரொம்ப கஷ்டம். அப்புறம் டேரா சிட்டிசன் கொடுத்து போங்க. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அல்லாஹ் ரப்பனா. ஓகே யாஸ்ரே, சாலரி வாங்குறியா? சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரையவங்க அழகா சூப்பரா ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தாங்க தீபாவளி பார்ட்டிக்கு. இந்த பர்ஸ் பாருங்களேன், செம்ம அழகா இருக்குல்ல. இது லாஸ்ட் பெரிய டே டு டே போகும்போது வாங்கியிருந்தது. இது பிருந்தாவோட செகண்ட் பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்களாம். பிருந்தா, இதை தாடி நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா தரவே மாட்டேன்ட்டு. அவ மூஞ்சி பாருங்களேன், அதை வாங்கி வச்சுக்கிட்டோனே அவ்வளோ அப்செட் ஆயிப்போய் அப்படி உம்முன்னு உட்காந்துட்டானா பாத்துக்கங்களேன். இது டேரால இருக்க அப்சல்யூட் பார்பிக்யூ. சிக்கன், மட்டன், ஃப்ரூட்ஸ் இப்படி எல்லாத்துலேயும் பாபிக்யூ பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. கொஞ்சம் மீட்டாக லைட்டாக வெந்த மாதிரி தான் இருக்கும். மிச்சத்தை வந்து இந்த மாதிரி கங்கில் வச்சு நமக்கு முன்னாடி பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது போக நமக்கு மட்டனும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸும் வச்சிருக்காங்க உங்களுக்கு. கிட்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு, குட்டீஸ் எல்லாம் மறு ஓரமாக தள்ளிட்டு, லேடிஸ் எல்லாம் நடுவில் சென்டரில் பிடிச்சி உட்காந்தாச்சு. இப்படி ஒரே டேபிளில் உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிட்டலாம் டைம் கிடைக்கிறதே இல்லை. இப்போலாம் அந்த மாதிரி டைம் அமையவே மாட்டேது தான் பார்த்துக்கங்களேன். இங்கே ஃபுல்லாக நமக்கு டைம் ஸ்லாட் தான். நம்ம எப்படி லேட்டாக வருவோம் தெரிஞ்சு நமக்கு 2:30 தான் டைம் புக் பண்ணியிருந்தாங்க. 2:30 to 4:00 வரை நமக்கு லாஸ்ட் ஸ்லாட்டு. ஸோ 4:00 தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அது முடி நமக்கான டைம் தான். பொறுமையாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே சாப்பிட வேண்டியதான். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்டு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்பவும் பைனாப்பிளில் வந்து பாபிக்யூ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட இந்த டைம் புதுசாக வந்தது வாட்டர் மெலனில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி வண்டியில் வச்சு கொண்டு வந்தாங்க. அது ஃபுல்லாக மட்டன் தான் உங்களுக்கு. அழகாக அதை ஸ்லைஸ் பண்ணி மீட்டை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஷீ கபாப்லாம் நல்லா புதுசாக சுட சுட கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. அது போக நான், பிரியாணி இப்படி எல்லாமே பஃபே தான் உங்களுக்கு. என்ன வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ட்ராலியில் கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, அது ஃபுல்லாக மீட்டு தான். மீட்டை மட்டும் அழகாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு. எந்த சிரமமும் இல்லாமல் மீட்டை மட்டும் அழகாக சாப்பிட்டு வரலாம். பக்கத்தில் யாராவது இருக்கீங்க நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் வீக்கெண்டில் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும். பாபிக்யூ நேஷன் அளவுக்கு ரொம்ப சூப்பர் கிடையாது, பட் இது கொஞ்சம் ஓகே தான். பட் நல்லா இருக்கும். இதுவும் அவ்வளோ குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தது. இதுவுமே ஃபேமிலியோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரணும்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு.
அங்கேருந்து சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க டே டு டே போகாமல் இருந்தால் எப்படி? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயே தான் ஆகணும். சும்மா வாங்குறோமா இல்லையா, பார்த்துட்டு வரணுமா இல்லையா? இமோஜி போட்டு போட்டு ஃபாத்திமா ஃபேஸை மறைக்க முடியல, மூஞ்சி மூடிட்டுவான்னு சொன்னேன். அது எப்படி மூடிட்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு டே டு டே போன போதோ கூட்டம் எங்கள் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 பேர் எங்களை வெறிக்க வெறிக்க பார்க்குறாங்க, என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி டே டு டே வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செம்மையாக போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். டே டு டேக்குள்ள போகும்போது என் ட்ரெஸ்ஸோட கலர் வேற மாதிரி இருந்துச்சு, வெளியே வரும்போது டோட்டலி வேற கலர் மாதிரி இருந்துச்சு. பாவத்தை டே டு டே ஃபுல்லாக தொடச்சு கூட்டி கழுவி என் ட்ரெஸ் ஃபுல் வேலையும் பார்த்து விட்டு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. டே டு டேன்னு கிடையாது, பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு ரெடி ஆகிட்டாங்க. செம்ம அழகாக சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக வச்சிருந்தாங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்களேன். ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, தேவைப்படுறது உள்ள பூந்துட்டேனா. என்ன பெரிய கொட்டுற மாதிரி இருக்குது, இவ்வளவு பெருசுலாம் இதுக்குள்ள போட்டு மாவு பசைவாங்க. இந்த இதெல்லாம் சில்வர்ல மூடியோட இருக்கு பாரு, அழகா வேற பிளாஸ்டிக்ல ஆனா சில்வர் தான் இருக்குல்ல. ஆனா இவ்வளவு பெருசா குடுத்தனா இத்தனோட தானே போட முடியும்? உன்னால மட்டும் தான் யோசிக்க முடியும். என்னால? ஆமா இவ்வளவு பெருசா, ஆமா மேல நானும் கொஞ்சம் குழியா இருக்கட்டும், அப்பா கொஞ்சம் நல்ல பெருசா போடலாம். திருப்பான் பண்ண இது கூட கொஞ்சம் இது கூட குழியா, கொஞ்சம் குழியா இருக்கு. இங்க பாரு சஃபியா, அழகா இருக்கு. என்ன இது? மெஷின் சவுண்ட் வருது, அழகா இருக்கு. அது ரொட்டேட் ஆகுது பாத்தீங்க, ரொட்டேட் ஆகுது இல்ல. வெங்காயம் நீ வச்சுக்க பாத்தியமா, வச்சுக்கோக்கட்டும் இருக்கு. டே டு டேல வந்து எடுத்துட்டோம், டே டு டே ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த பாட்டை பார்த்து யூடியூப் என்ன பண்ணிட்டாங்க, காப்பிரைட் சட்டு விட்டுறாங்களே. நம்ம பொறுப்பா சொல்லு, நம்ம கம்பினார் இருக்குல்ல, கம்பினார் போட்டுக்க தனியா நல்லா இருக்குல்ல, அது தூரு குடிக்காம அழகா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அதுல ஒவ்வொரு டைம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம்ல, நிறைய மாடல்ஸ் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா இந்த கேன் வந்து ஸ்பேஸ் சேவிங், ஓகே. நம்ம வந்து ஃபுல் பண்ணி இழுத்தா என்ன இதாயிடுமோ, இப்படி வடிச்சு கழுவி எடுத்து போட்டா
அப்படி படக்கூடாதுன்றதாலும் அப்படி வச்சிருக்காங்க. கழுவிட்டு சொல்லாம மூடி வச்சுக்கலாம்ல, எப்படி மூடி வச்சுக்கலாம். அப்புறம் என்ன எதுக்கும் யூஸ் ஆகுதுல்ல, உண்மைதான். இல்லன்னா இந்த மாதிரி இவங்க மாதிரி இப்படி கவுத்திடணும் போல, உப்பு கடின்னு கவுத்துட்டு குடும்ப குத்து விளக்குன்னு சமைக்கிறமோ இல்லையோ, வேற மாதிரி இருக்கு. நீ வேற மாதிரி பார்த்தா வேற மாதிரிதான் பாத்துமா இருக்கும். இதுல என்ன போட்டு என்ன ஜம்ஜம் உங்களால போயிட்டு வர ஜம்ஜம் தண்ணி ஊத்தி குடுத்துக்கலாம் எல்லாருக்கும். மனுஷனுக்கு இந்த செவப்பு கலர் சட்டை பத்தாவது இல்ல செவச்சவன் வச்சிருக்காங்க, இந்த மஞ்சள் கலர் வச்சிருக்காங்க. மஞ்சள் கலர்மான மங்களம் உனக்கு எது வேணுமோ அது ஒயிட் கலர் ஓகே. இது மாதிரி ப்ளூ பிங்க் இங்க லைன் வரைக்கும் சாய தள்ளி கரைச்சு ஊத்தி விட்டுருவாங்க. இவ்வளவு கருணு ரொம்ப அழகா இருக்கு பாத்தீமா, நல்லா இருக்கும். நல்ல வெயிட்டா இருக்கு கீழே. 20 கிராம்ஸ் வருதுன்னா இது ஹேண்டில் ரோஸ் கோல்ட்ல கொடுத்துருக்காங்க, அதனால அழகா இருக்கு. அது இல்லாமலும் இருக்கு, ஆனா அதுவும் 20 தான் கொடுத்துருப்பாங்க பாரு. சொல்றேன் பாத்தியா, வருவேன் மூடி திறந்தா இங்க வந்துருச்சு. அழகா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு. மைக்லாம் வச்சு நல்லா அழகாக தான் பேசணும் எப்பவும் பேசுகிற மாதிரி. ஆனால் என்னன்னு தெரியல, ட்ரெஸ்ஸில் உரசி உரசி ஆடியோ சுத்தமாக நல்லாவே இல்லை. வேறு வழி இல்லை, இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் வராமல் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கிளாக்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமோ என்னமோ தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓல்டு டைப் பண்ண கிளாக்லாம் சூப்பர். என்ன இது சபினா, இது இது விளக்கு, அரிக்கி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பழைய படக்கன் லைட், அரிக்கன் லைட். இதுல எப்படி நேரம் அப்படின்ற, அது இல்ல அது பெட்டர் மார்க்ஸ் லைட். ஓ அது வேற, இது வேறயா? இது இருக்கும் இது இல்ல. ஆனா இப்ப ஆமா அந்த அண்ணன் ஊத்தி, ஓகே தெரிய ஏத்தி நாலாவது பொருத்தி நானும் பொருத்திருக்கேன். அந்த இந்த இதெல்லாம் எடுத்து கழுவி. என்ன வயசு சபினா அப்ப உங்களுக்கு? என்ன ஒரு பார்வை, நான் பெருசா திங்ஸ் ஒண்ணு எடுக்கல, ஒரு மிக்சிங் பவுல் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு. உள்ளே போகும்போது வெளிச்சமாக இருந்துச்சுங்க, வெளியே வரமோ இருட்டிருச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, துபாயில் 5:30 இப்போ மஹ்ரிப் ஆகிடுது, இருட்டிருது அவ்வளோதான். இனி ஒரு 2-3 மாதத்துக்கு டே டைம் வந்து கம்மியாக இருக்கும், நைட் வந்து ரொம்ப கூட இருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பர் க்ரௌடோட ஹேப்பனிங்கான பிளேஸில் இருக்குது இந்த டே டு டே, செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. பேசிட்டு
அங்கேருந்து நேராக கிளம்பி வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க பள்ளியாசில் பெரிய பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. அங்கே அப்படியே பாயை போட்டு உட்காந்தாச்சு. அப்படியே டீ ஆர்டர் பண்ணி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு பிள்ளைங்கள்லாம் சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். செம்ம சூப்பரான கிளைமேட் வேறுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஆப்போசிட் தெரியுது இல்லையா, அந்த பில்டிங்கில் தான் நாங்கள் குடியிருக்கோம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த பள்ளியாசல் இருக்குது. உங்களுக்கு இந்த பள்ளியாசில் இருக்க பார்க்கிங்கில் உட்காரலாம், விளையாடலாம், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா கூலாயிடுச்சுன்னா இங்கே உட்காந்து பாபிக்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு தோசை சுட்டுலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் வேறு எங்கேயும் போகிறதுக்கு பிளான் இல்லைன்னா டக்குன்னு இங்கே உட்காந்து நாங்கள் சமைச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் போகிறதுக்கு சூப்பரான இடமா இருக்கும். உங்களுக்கு நமக்கு நல்லா வாக்கிங் போய்க்கலாம், பிள்ளைங்க நல்லா ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, ஷட்டில் காக் விளாடுவாங்க, இந்த மாதிரி விளாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நிலா பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எப்படி மற்ற இடத்துக்குலாம் போனால் ரொம்ப லேட் ஆகும், மறுநாள் ஸ்கூல் வேறு. இதே நம்ம வீட்டுக்கு முன்னாடி சேஃபாக வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, லேட் ஆனாலும் பரவாயில்ல, 2 மினிட்ஸில் வீட்டுக்குள்ளே போயிடலாம். அப்போ சேஃப் தானே உங்களுக்கு இது. மனசு விட்டு சிரிக்கணும், அதுக்கு நல்ல ஒரு டீ வேணும், அது கூட நல்ல 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அது மட்டும் இருந்தால் போதுங்க நமக்கு. அது ரோடாக இருந்தால் என்ன, வீடாக இருந்தால் என்ன, நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அவ்வளோதான். கரெக்டு தானே. சூப்பராக கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே வருது. உங்களுக்கு கேம்பிங் போகிறவங்களாம் ரெடியாகுங்க, பாபிக்கு பண்ணுற திங்ஸ்லாம் எடுத்து தூசி தட்டி வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ராஸ் அடுத்த 2-3 மாதத்துக்கு கையிலேயே பிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்தா இப்படி ஒரு ஃபுல் 3, அதுக்கப்புறம் ஒரு டீ, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட வேறு என்னங்க வேணும் சொல்லுங்கள். அடித்த காற்றுக்கும் மதியம் சாப்பிட்ட சாப்பாடுக்கும் அப்படியே ஒரு சாய் சாய்ச்சிருச்சு. ரோடு கூட பார்க்கல, அப்படியே படுத்தாச்சு. பவுடர் சுகர் ஓகே. ரேஷியோ வந்து எப்பவுமே இந்த பிஸ்கட்டுக்கு வந்து 1 கப்பு மாவு எடுத்தா 1/2 கப்பு பட்டர், 1/2 கப்பு பவுடர் சுகர். ஓகே, அப்ப நீங்க இதுல வந்து மாவு எடுக்க போறீங்க. அடுத்த ஸ்டேஜ் இந்த கப்ல வந்து சுகரும் பட்டர் எடுக்க போறீங்க. இது பவுடர் சுகர். ஓகே, அதுல ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சு. ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சு. சரி, பெருசா வேற ஒரு இன்கிரிடியன்ட் கிடையாது. மொத்தமே 3-3 தான். வேணா நம்ம இடையில நட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். சரி, அதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். இது வந்து பிளெயினா தான் ஃபர்ஸ்ட். இது வந்து எங்க ஊர்ல வந்து இது பேரு சூஸ்பெரி அப்படி சொல்வாங்க. சூஸ்பெரி ஐ போறோம் வர. பட்டர் 1/2 கப் பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். பட்டர் அன்சால்டட் பட்டர். இந்த அமுக்குனா அமைக்காமீங்க, கரெக்டா அமுக்குனா இப்படி பேக்கர் கரெக்டா பேக் பண்ணி சாஃப்ட்டா இருக்கும். சரியா, அன்சால்டட் பட்டர். ஓகே ஓகே. சரியா, போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையாலே. கையால வீடியோ எடுக்க ஒரு வசதி செம்ம. நான் என்ன தெரியுமா கை படத்தையில பாருங்களேன், இன்னும் எல்லாம் சரிங்க நல்லா கரையிற வரைக்கும். இது நம்ம ஊர் சைடு சூஸ் பெரிய சொல்லுவாங்க சமினா. ஆமாம், பட் இங்கே தான் இந்த பிஸ்கெட்டு சொல்லிக்கிறாங்க. இது பிஸ்கெட்டு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பேக்கரியில் கிடைக்கும். இது எனக்கு இது செஞ்சாலே சின்ன வயசு ஞாபகம். இது எங்கள் அம்மாவோட, எங்கள் அம்மா கிட்ட தான் ரெசிபி வாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஊர்லலாம் முன்னாடி சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மாலாம் செய்யும் போது டால்டாலாம் பண்ணுவாங்க பட்டருக்கு பதிலாக. டால்டா போட்டு அப்பெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஓவன்லாம் கிடையாது. ஆமாம், கீழே அந்த இதை வச்சு அதில் தான் பண்ணுவாங்க. இது பண்ணா எங்க அம்மா நிறைய பண்ணுவாங்களா, எங்க வீட்டுல 3 பேரா, எங்க அம்மா இதை பண்ணி பாதியை தான் வெளியில வைப்பாங்க, பாதியை எங்க அம்மா கார்ட்ரேஜ் பீரோல வச்சு கூட்டிடுவாங்க. ஏன்னா நாங்க 4 நாள்லயே நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு தனியா எடுத்து விடுவாங்க எங்க அம்மா. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் இறக்குவாங்க. எப்பெல்லாம் ஏதாவது பசிக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த பிடிப்போம். ஆமா, சொல்லிட்டு அதனால இது பட்னாலே சைல்ட்ஹுட் ஞாபகம் தான். இப்போ என் பிள்ளைங்களுக்கும் இது ஃபேவரட். இது ஆக்சுவலி என்னன்னா நான் சொல்றேன், இது சமையல் வந்து நோம்பு டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது அவங்களே எல்லாம் செஞ்சு ஒரு குட்டியா கண்ணாடி ஜார் வாங்கி அதை எல்லாருக்கும் ரீஃபில் பண்ணி நோம்புல வர எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. இது இந்த பிஸ்கெட்டை, இது காமிலாவோட ஃபேவரட். சமினா செஞ்சு கொடுங்க, சமினா செஞ்சு கொடுங்கன்னு காமிலா தான் கேட்குதா சமினா. காமிலா இந்த ரெசிபி பார்த்துக்கோ சரியா, கட்டாயம் செஞ்சிரு. அடுத்த நோம்புக்கு நீ செஞ்சு கொடு காமிலா. அப்படி செஞ்சு கொடுத்துரு காமிலா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும், சுகரும் பட்டரும் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும். சாஃப்டா ஒரு டோ இது மாதிரி. கை கழுவிட்டீங்களா? ஐயெல்லாம் கழுவுல, பேக்கரியெல்லாம் கழுவியே கொடுக்குறாங்க. எனக்கு கழுவிக்கிட்டு அதை வேற நம்ம தானே சாப்பிட போறோம், வீடியோ பார்க்கறோம் சாப்பிடுறோம். இதுல 1 கப் பெரிய கப்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன போடுவான் பேசுங்க. கையில சூடுக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகுது. ஆமா, சுகரும் பட்டரும் அதுவே இலக்கம் கொடுக்கும், வேற ஒண்ணுமே ஆட் பண்ண தேவையில்லை. பொதுமா இல்லை கொஞ்சம் போடுமா? இந்த பவுல் வந்து நாங்க இந்த வார தீபாவளி சாப்பாடு சாப்பிட்டு பக்கத்துல ஒரு டே டு டே இருந்துச்சு, அங்க போயிட்டு இருந்தோம்.
நான் மிக்சி பவுல் சொல்லி கிடைச்சிருச்சு எனக்கு ஒன்று. ஆக்சுவலி சில்வர் தான், வெளியே வந்து பர்ப்பு கலர்ல இப்படி இருக்கும், அழகான பவுலு. இது சமீனாம் இருந்தா எல்லாரும் பார்த்தாங்க கிடைக்கிற இந்த ஒரு சைஸ் தான் அளவான சைஸா இருந்துச்சு. மற்றதெல்லாம் பெருசா இருக்கு இல்லைன்னா சிறுசா இருக்கு. என்ன சமீனா? ரொம்ப குட்டி, ரொம்ப குட்டி. இது ஆனா ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு சமீனா, நல்லா இருக்கு. ஃபுல்லா போடவா? போடு போடு போட்டு ஃபுல்லா போட்டு. இதுதான் பேஸ். இதுக்கப்புறம் நீ வெரைட்டியா எதுனாலும் பண்ணிக்கலாம். இது கூட மைதா மாவுக்கு பதிலா ராகி ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சத்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் சத்து மாவு வச்சிருக்கேன் சார், அதுல தான் இது பண்ணேன். அந்த ரெசிபி கெட்டி இருக்காங்க, செஞ்சு போடணும். ஆனா ரேஷியோ இவ்வளவுதான், 1:2 தான். ஒரு கப் மாவுக்கு அரை கப் பட்டர், அரை கப் சுகர், ஒரு ஏலக்காய் ஸ்மெல்லுக்காக. இது கூட கோகோ பவுடர் வேணா ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா உனக்கு சாக்லேட் ஃபிளேவர். இது ஒயிட்டா இருந்தா ஒயிட் கலர்ல இருக்கும் உங்களுக்கு. ராகி ஃப்ளோர் மேல ஒரு சாக்லேட் மட்டும் வச்சு விட்டுட்டுனா ஒரு டிசைனா இருக்கும் உங்களுக்கு. இல்லனா மோஸ்ட்லி இதுல வந்து மேல நட்ஸ் வைப்பாங்க, பிஸ்தாவோ அந்த மாதிரி. சரி சரி, இந்த அமைக்க பிடிச்சா புடிக்கணும். இதோட நம்ம சேர்த்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கணும். ஓன்னு சூட் பண்ணு சார். அப்படியே ஹீட் பண்ணவா? எவ்வளவு நேரம்? 10 minutes. 160 to 180 காலையில இதெல்லாம் நான் ஒதுங்க வச்சுட்டு உள்ள இருக்கெல்லாம் எடுத்து வெளியில வச்சு என்னோட பேக்கரி ஐட்டம் எல்லாம் ஒரு டப்பா ஒரு அட்டைப்பட்டியில போட்டு வச்சிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் தேடி எடுக்கணும். நல்லாவே எவ்வளவு சாமான் பாருங்க, இதெல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். சரி, செஞ்சுட்டு வரேன். இது மாதிரி மாவு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம கையாலே தட்டி இந்த மாதிரி ஷேப் எந்த ஷேப்ல வேணுமோ கட் பண்ணி எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு 10-12 minutes பேக் பண்ணி எடுக்கணும். 12 minutes? ஆமாம், 180 degrees. ஆல்ரெடி ஓவன் வந்து ப்ரீ ஹீட்டில் போட்டாச்சு, இந்த 12 minutes போட்டாச்சு. இந்த அளவு தடிமமாக இருக்கணும். என்ன சமனா? இல்லை இதை விட மெலிசா தான் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மெலிசா இருந்தா ஓகே. இது ஓகே தான் அந்த சைஸ். சமினா சொல்லுங்க சமினா, இப்போ ஏன் உங்க லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கு? நாங்க ஏன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நினைக்கிறீங்க? ஒரு லெசன் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, லெசன் எடுத்தீங்கல்ல, அதை சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, போன வாரம் ஒருத்தவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களும் அப்படி சொன்னாங்க, அவங்க குழந்தைய வந்து எங்க அனுப்பிட்டாங்களா படிக்கிறதுக்கு, ரொம்ப லோன்லியா இருக்கு, கவலையா இருக்கேன்னா சொன்னாங்க. நீங்களும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல நாங்க இருக்கோம். எங்களுக்கு என்ன சொல்ற விரும்புறீங்க? ஏன்னா நீங்க வந்து வயசானாலும் உங்கள்ட்ட இந்த அட்வைஸ் கேட்டுக்க. வயசானா எப்படி சொல்லுங்க? இல்ல என்ன பாட்டு மாதிரி வரைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. எங்க அக்காவோட எப்படி வயசுக்கு வந்து வயசாயிட்ட நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லி வரைஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். என் பெரிய பொண்ணு இந்த வருஷம் இங்க 12th முடிச்சுட்டு ஸ்கூல்ல காலேஜ் சேர்த்தாச்சு. அவ எங்க வீட்டுல அவ ஒருத்தி தான் பேசுவா, சின்ன பொண்ணு வந்து அவ்வளவா பேச மாட்டா. சுமையா வாழ்த்து இருக்கணும்னா சுமையா லட்சக்கணக்கான காசு கொடுத்தாலும் அது ஒரு 4 பேர்கிட்டதான் பேசுவா ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல சமயம், இப்ப அவங்களுக்கு அந்த படிக்கிற இதுவும் அதிகமாயிட்டாங்க, ஜாஸ்தி தான் லோன்லியா இருக்காங்க. பெருசாக நம்மளோட நீட் தேவைப்பட மாட்டேங்குது, பிளஸ் டீனேஜ் எல்லாமே தான் இருக்கு, பிளஸ் அவளோட சுவாபமே அப்படிதான். அது சின்ன பிள்ளைலாம் நல்லா பேசிட்டு இருந்துச்சு, ஒரு ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே இதாயிடுச்சு. அதனால அவ போயிட்டா, ரிதா ஊர்ல போய் படிக்க போயிட்டனால சம்டைம்ஸ் லோன்லியா ஃபீல் ஆகும். என்னதான் ஊர்ல இருந்து பேசினாலுமே அவ ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் சொல்லுவா, இவ ஒண்ணும் சொல்ல மாட்டா. அதனால அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பிள்ளைங்க ஒரு 10th வரும் போதே உங்களை நீங்கள பிஸியா வச்சுக்கோங்க, திடீர்னு வீட்டுல யாருமே இல்லாதப்ப லோன்லியா ஃபீல் ஆகுது, ஏதாவது ஒண்ணு கத்து வச்சுட்டா அதுல நம்ம ஒரு ஹாபி மாதிரி செய்யணும். அது எல்லா லேடிஸ்க்கும், ஒர்க் பண்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க போயிடுவாங்க. சம்டைம்ஸ் அந்த லோன்லினஸ் வரும்போது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது இல்ல. என்ன என்ன வருது? ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது தோணும், ஐயோ கடவுளே என்னது இது. ஆமா, ஓகே, அல்ஹம்துலில்லா இங்க பிரச்சனை இல்லை எனக்கு, பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, ஏதாவது ஒன்னா வாப்பா செஞ்சு கொடுத்து. ஆமா, ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்க, ஏதாவது ஒன்னா சரி வந்து வாங்க பேசிக்கலாம், வைக்கலாம், போட்டு குடிப்போம், அதோட உஸ்ஸான போயிருவோம். அதான் பக்கத்துல இருக்கனால உங்களே பிளஸ்ஸிங் தான். அல்ஹம்துலில்லா
அதனால வந்து 35 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்களும் என்ன பண்ணுங்க, ஒன்னு ஏதாவது சமைக்க கத்துக்கங்க, இந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணி கிட் பண்ணி ஏதாவது சமைக்க கட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, சின்ன வயசுல உங்களுக்குன்னு ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல ஒரு ஒரு பேஷனோ ஒரு ஹாபியோ, அதை திரும்ப எடுத்து பண்ணலாம். அது ஏன்னா சமையல் பிள்ளைங்க பர படிப்பு காலேஜ்னு போனதுக்கு அப்புறம் பார்த்த மூஞ்சி திருப்பி திருப்பி பார்த்துட்டே வேண்டியதா இருக்கு. நம்ம எந்த மூமெண்ட் கிடைக்கவே மாட்டேது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூமெண்ட் கிடைக்க மாட்டேது கிடைக்க மாட்டேன் உட்காந்துருக்கமோ, அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த மூமெண்டா தான் இருக்கும். அத முகரம் கொடுத்து பார்க்க முடிய மாட்டேங்குது கரெக்டா. பாத்து சமைக்கணும், பிள்ளைங்க இருந்தா அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும், அதெல்லாம் வரும். அதுவும் இல்லாதனால நம்மளுக்குன்னு ஒரு ஹாபி ஏதாவது இருக்கும்ல சின்ன வயசுல இருந்து, இல்லன்னா புள்ளனா கூட பரவாயில்ல புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு அதுல நம்மள ஷைன் பண்ணிக்கணும். ஷைன் பண்றோமா இல்ல நம்ம நம்ம நேரத்தை அதுல வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லனா ரொம்ப கஷ்டம் தான். இல்லனா தேவையில்லாத தாட்ஸ் வரும், அது அதுவே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதுக்குள்ள கொண்டு போய் விடும் சம்டைம்ஸ். பிளஸ் நம்மளோட ஏஜ்னு ஒண்ணு இருக்கு லேடிஸ்க்கு, அந்த டைம் தான் மெனோபாசல் ஏஜ் வரும். அதெல்லாமே நம்ம நம்ம தான் நம்மள டேக் கேர் பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது. வேற வழி இல்லாத மொமெண்ட் தான் அது. எம்மாடி அம்மா இந்த பிஸ்கெட்டை நானும் கேட்டு கேட்டு செஞ்சுக்காமிங்க செஞ்சுக்காமிங்கன்னு. ஏன்னா இவங்க ரெசிபி வாங்கி நம்ம செஞ்சிடலாம், இருந்தா நம்ம சமையல் கூப்பிட்டு வருங்க, இது ஒரு டாக் எல்லாம் பண்றது ஒரு ஹாப்பியா இருக்குல்ல. இது எல்லாருக்கும் சொல்லணும் நினைச்சேன் சமீரா. ஆமா அண்ணில இருந்து சொல்லிட்டே இருந்தே. ஆமா இது ஆக்சுவலா யாரோ சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கன்னு சொல்லி, ஆக்சுவலா நீயே சொல்லுதான் என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல அது நீங்க அனுபவிச்சனால நீங்க சொன்னாதான் அது சரியா இருக்கும் சொல்லி இந்த இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. டைமர் வச்சுட்டு 12 மினிட்ஸ் வச்சு. மேல எலும்புதா இல்லையா, பொங்குதா பொங்கலையா, வேகுதா வேகலையா, இல்ல இது மேல பிரவுன் ஆகும் சொன்னா ஆக மாட்டேங்குது. இப்படியே உட்காந்துருவேன், உட்காருவேன் 40 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காருவேன், சாலிடா உட்காந்துருவேன், ஒருவேளை செய்ய மாட்டேன், இப்படியே உட்காந்துருவேன். அது சக்சஸ் ஆனா தான் மண்டை முழு கிளியர் ஆகும். அது எப்படி பெல் அடிக்கும்ல, பெல் அடிக்கட்டும், அது ப்ராசஸ் இருக்கு நேரம். அது நீ இடையில வந்து நீ எடுக்கு, இடையில ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்றது ஓகே, அதுக்காக இப்படியே நீ உள்ள போய் உட்காந்துக்கிறிய அவனுக்குள்ள. அல்ல அல்ல அப்படிதான் சமையல் அவன் கொஞ்சம் அப்படிதான் ஆயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இது பொங்கலா செய்யாது பெருசா. அப்படியா, சரி. இது இதுதான் கரெக்டான கலர் என்ன சமையனா, இதுதான் கரெக்டா. இவ்வளோ நேரம் காஃபி வேணா வேணா, நீங்க ஒரு காஃபி டைம் இல்லாம எப்படி சமையனா நீங்க போறீங்க? என்ன பண்றது, 1 மணி 2 மணி காஃபி குடிச்சு எப்படி எப்போ லஞ்ச் தின்றது? அதை பத்தில எங்களுக்கு அவ்வளோ இல்லை. ஒரு காஃபி இப்படியே லைட்டா அப்படி குடிச்சு ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த காஃபி இல்லாம சொல்லுங்க. டீ கடை பெஞ்ச் மாதிரி வேணும், காசிப் வேணும், லாஃப்டர் வேணும், இதெல்லாம் சேர்ந்தாதான். அது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா இதெல்லாம் இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீயா காஃபியோ மஸ்ட். காஃபி இஞ்சி போட்டிருக்கோம், இஞ்சி டீக்கு ஒரு பெரிய அன்னைக்கு அவ்வளவு பேசினே மருந்து சோரை பத்தி கேட்க விட்டுட்டேன் சமீரா. அத மருந்து சொல்லும் அத ஒரு பருக்கே பாத்திமா சாப்பிட்ட கதையை, அந்த கதையை கேட்க விட்டுட்டேன் சமீரா. நீ ஒரு நாள் கிருன்னு சொல்லிச்சு, ஐயோ அவ்வளவு தூரம் உண்மையா மறந்துட்டேன் சமீரா. பாத்திமா இந்த அதை பாத்து வாயால கேட்கும் சொல்றனாலே அது 2 வருஷம் ஞாபகம் ஒரு மருந்து எல்லாம் பாத்திமா. தொட்டுடனே மாவு உடையற மாதிரிதான் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல கிரன்ச்சியா சூப்பரா மாறிடும் உங்களுக்கு. சமீனா சொன்ன மாதிரி கூட கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சாக்லேட் குக்கி ஆயிரும். மேல நீங்க நட்ஸ் இந்த மாதிரி எந்த பிளேவர்ஸ் வேணா சேர்த்துக்கலாம், செம்மையா இருக்கும். கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இது சிம்பிளான குக்கி தான் உங்களுக்கு. 160 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 12 மினிட்ஸ் பேக் பண்ணா போதும், செம்ம சாஃப்டான குக்கீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நானு. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல விளாக்ஸ் குக்கிங்கை பத்தி துபாயை பத்தி எல்லாத்தையுமே அந்த விளாக்ல போஸ்ட் பண்றேன். எவ்ரி ஃப்ரைடே 3:30 நான் போஸ்ட் பண்ணுவேன் நானு. லேடிஸை பத்தி சமீனா சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்னொரு ஒரு நல்ல விளாக்ல உங்களை மீட் பண்றேன்.